வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ஹாலிவுட் தமிழ் ரிவ்யூ பார்க்க போறோம்னா 2018 ஆண்டு வெளிவந்த ஹாலோவீன். ஹாலிவுட் மற்றும் உலக திரைப்படங்களோட ரிவ்யூவை தமிழ்ல பெற எங்களுடைய சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிளஸ் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. 1978 ஹாலோவீனோட முதல் பாகம் ரிலீஸ் ஆச்சு. அதற்கு பிறகு பல சீக்வல்ஸ் எடுத்தாங்க. ஆர்டர் படி பார்த்தா இந்த படம் ஹாலோவீன் சீரியஸோட 11th படம். பட் இந்த படத்தை 1978 ரிலீஸ் ஆன ஹாலோவீன் படத்தோட தொடர்ச்சியா எடுத்திருக்காங்க. அதாவது 40 வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய கதை. இந்த படத்தை டேவிட் கார்டன் கிரீன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜேமி லீ கர்டிஸ், ஜூடி கிரீன், வில் பேட்டன், நிக் கேசில் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய கதையை பார்ப்போம். ஹாலோவீன். மைக்கேல் மேயர் என்கிற ஒரு 6 சிறுவன் தனது அக்காவை கொலை பண்ணிடுறாரு. அதற்கு பிறகு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில இருந்து ஒரு 15 வருடங்கள் கழித்து எஸ்கேப் ஆகி பல பேரை ஹாலோவீன் டேட் அன்னைக்கு கொலை பண்றாரு. ஒரு சீரியல் கில்லரா மாறி அவர்கிட்ட லௌரி ஸ்ட்ரோட் என்கிறவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. இப்ப மைக்கேல் 40 வருடங்களா ஜெயில இருக்காரு. அந்த இன்சிடென்டால லௌரி ஸ்ட்ரோட் ரொம்ப பாதிப்படைச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு டாட்டரும் ஒரு கிராண்ட் டாட்டரும் இருக்காங்க. பட் மைக்கேல் மேயர் என்னைக்காந்தான் திரும்பி வருவார். அவரை எதிர்கொள்ள வீட்டை ரொம்ப பாதுகாப்பா அமைச்சுக்கிட்டாங்க. அது இல்லாம நிறைய கன் வாங்கி வச்சுக்கிட்டு மைக்கேல் மேயரை எதிர்க்க தயாரா இருக்காங்க. இப்படி இருக்க ரெண்டு ரிப்போர்டர்ஸ் மைக்கேல் மேயர் எதனால கொலை பண்ணாரு என்பதை தெரிஞ்சுக்க ஜெயிலுக்கு போறாங்க. பட் மைக்கேல் மேயர் 40 வருஷமா யாருக்கிட்டையும் பேசல. இப்படி இருக்க லாரி ஸ்ட்ரோட் கிட்ட போய் மைக்கேல் மேயர் எதனால கொலை பண்ணாருன்னு நீங்க போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. பட் அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப மைக்கேல் மேயரை வேற ஒரு சிறைக்கு மாத்துறாங்க. அதற்காக அவர் பஸ்ல கூட்டிகிட்டு போறாங்க. பட் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. மைக்கேல் மேயர் தப்பிச்சிடுறாரு. மைக்கேல் அந்த ரெண்டு ரிப்போர்ட்டரையும் கண்டுபிடிச்சு மர்டர் பண்ணிடுறாரு. மைக்கேல் எஸ்கேப் ஆன இன்ஃபர்மேஷன் லாரிக்கு தெரிய வருது. அடுத்தடுத்து தொடர்ந்து மர்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல லாரியோட குடும்பத்தை மைக்கேல் டார்கெட் பண்றாரு. லாரி மைக்கேல பழி வாங்குறாங்களா இல்லையா, மைக்கேல் லாரியோட குடும்பத்தை அட்டாக் பண்ண காரணம் என்ன, மைக்கேல் மேயர் எதற்காக மர்டர் பண்றாரு என்பது இந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய பாசிட்டிவ் அஸ்பெக்ட், படத்துடைய அட்மாஸ்பியர், பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங், டைரக்டிங், செட்டிங் எல்லாமே படத்துடைய மிகப்பெரிய பலம். படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே சிறப்பா பண்ணிருக்காங்க. ஹாலோவீன் சீரியஸோட சிறப்பம்சமான மாஸ்க் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துலயும் அது பிளஸ் பாயிண்ட். படத்துடைய நெகட்டிவ் அஸ்பெக்ட், படத்துல வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹாலோவீன் ஹாரர் ஃபேன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் சில்ட்ரன்ஸ் பார்க்கறது சேஃப் இல்லை. சில காமெடி சீன்ஸ் படத்துடைய வேகத்துக்கு தடையாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் 2018 ஒரு குட் ஹாரர் மூவி. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ஹாலிவுட் தமிழ் ரிவ்யூ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.